இங்க பாருங்க லஞ்சுக்கு வந்து தக்காளி சாதம் தான் செஞ்சிட்டு இருக்கேன் நல்லா எந்த அளவு பாருங்க நல்லா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா போட்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் நல்லா கொஞ்சம் குழைய வதங்கிருக்கும் நான் வந்து சாப்பாட்டு அரிசியில் தான் செய்ய போகிறேன் இங்கே பாருங்க சாப்பாட்டு அரிசி தான் ஊற வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த போட்டுட்டு மிச்சம் இருக்குது இதுக்கு தயிர் பச்சடியும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு வடையும் செய்ய போகிறேன் அரைச்சி கடலைப்பருப்பு வடைக்கு ரெடியாக வச்சுருக்கேன் காட்டுறேன் நல்லா வதங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் வாழை காய்ச்சிருக்கு இங்கே பாருங்க நம்ம வீட்டில் எப்பயுமே பாத்திரத்துக்கு பஞ்சம் இல்லை இதெல்லாம் இங்கே இருக்கு இதெல்லாம் இங்கே இருக்கு அங்கங்க அங்கங்கே இருக்கு இப்போ கிச்சனே கிளீனாக இல்லை இங்கே பாருங்க குழம்பு மிளகாய் தூளும் நான் வந்து எப்பயும் குழம்பு மிளகாய் தூள் தான் போடுவேன் இல்லைன்னா தனி மிளகாய் தூள் தனியா தூள் போட்டுக்கலாம் இது காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாமே போட்டிருக்கேன் நல்லா ஏற்கனவே இப்போ செக்க செவேன் இருக்கு இந்த பாத்திரத்துக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு சமைச்சிடலாம் நெய் இன்னும் ஊத்தலை நான் நெய் வந்து லாஸ்டாக தான் விடுறேன் அப்போதான் அடி பிடிக்காமல் நல்லா வரும் இதோட பச்சை வாசம் கொஞ்சம் போகட்டும் இது கரம் மசாலா கொஞ்சம் போடணும் கரம் மசாலா வீட்டில் அரைச்சது தான் இது எவ்வளோ எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா ஒரு பெரிய பட்டை 3 கிராம்பு போட்டு தாளிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருங்க வர இந்த பிரியாணி இலை போட்டு தாளித்தேன் பாருங்க எண்ணெயாக இருக்கு ரொம்ப பெருசா ஒரு மாதிரி வதங்க போ வதக்குறப்பெல்லாம் இடத்த அடைச்சிட்டு உட்காந்துருக்கு சரி லாஸ்டா தண்ணி ஊத்திட்டு தூக்கி போட்டு மூடி விட்டுருவோன்னு எடுத்துட்டேன் பார்க்கவும் அழகா இல்லை டிஸ்டர்ப் பண்ணினே இருந்தது இங்க பாருங்க செக்கச்சவை நல்லா இங்க பாருங்க எண்ணெயில நல்லா இந்த பச்சை வாசம் போயிடுச்சு இங்க பாருங்க தக்காளி வெங்காயம் நான் நல்லா தக்காளி பாத்தீங்கன்னா பெரிய தக்காளி ரொம்ப பெருசு பெருசா 6 தக்காளி போட்டேன் அப்புறம் வெங்காயம் வந்து 3 வெங்காயம் போட்டேன் பாருங்க பார்க்கவே நல்லா இருக்கு இப்ப வந்து இந்த ஊர்ன அரிசியை போட்டு ஒரு வறு வறுத்துட்டு நான் சாப்பாட்டு அரிசியில செய்யறேன்னு சொன்னால இங்க பாருங்க சாப்பாட்டு அரிசியில செய்யறதால 1:2 தண்ணி அரிசியை போட்டுட்டு தண்ணியை ஊத்திட்டு காட்டுறேன் அப்புறம் இங்க பாருங்க அந்த பிரியாணி இலையை உள்ள இப்படி படுக்க போட்டு அது மேல இந்த வெங்காயம் தக்காளி வச்சுட்டேன் 2 தீ தூக்கி வச்சுட்டேங்க பாருங்க நல்லா அரிசியை போட்டு வறு வறு வறுன்னு வறுத்துக்கலாம் கார உப்புலாம் போதும்னு நினைக்கிறேன் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு அதுக்கப்புறம் தண்ணி கொதிக்கிறப்ப கூட இது ஓபன் பாத்திரத்தை தானே செய்யறோம் பாத்துக்கலாம் குக்கர்ல மூடி வைக்கணும்னா தான் எல்லாத்தையும் ரொம்ப பார்க்கணும் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்க நல்லா 2 நிமிஷம் விட்டுட்டேன் அந்த தக்காளி வெங்காயத்தில் இருக்க ஈரம்லாம் அந்த ரைஸோட சேர்ந்து இங்க பாருங்க இப்போ ட்ரை ஆனப்பெல்லாம் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அளந்து வச்சிருக்கேன் தண்ணி அதை இப்போ நம்ம ஊத்திடுவோம் அவ்வளோதான் ஊத்தியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் பார்த்துக்கிட்டு மூடி விட்டுற வேண்டியதுதான் நெய் லாஸ்டா 1 ஸ்பூன் ஊத்திக்கலாம் இப்ப இத மூடி விட்டுரும் ஐயோ ரெட்டுக்கு இந்த முடி சரி பரவாயில்ல கான்ட்ராஸ்டா நல்லாதான் இருக்கு மூடி விட்டாச்சு வேகட்டும் புதினா இல்லை அதனால நான் வந்து இங்க பாருங்க கொத்தமல்லி கருவேப்பில கட் பண்ணி வச்சிருக்கேன் 1/2 லெமன் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இத இப்ப போட்டுரும்
போட்டுட்டு கொஞ்சோண்டு லெமன் பிழிஞ்சு விட்டுலாம். உதிரி உதிரியா ஒட்டாம வரும், அவ்வளோதான். இங்க பாருங்க தக்காளி சாதமும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல தண்ணி எல்லாம் சுண்டிடும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வடையும் சுட ஆரம்பிச்சிட்டேன். பாருங்க கடலைப்பருப்பு வடையும் ரெடி ஆயிட்ருக்கு. நல்லா மொறு மொறுன் வடையோட தக்காளி சாதம் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சுக்கு. அப்புறம் இங்கே தயிர் பச்சடி, நல்ல கொத்தமல்லி தழை போட்டு தயிர் பச்சடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ஃபஸ்ட் டைம் உஷாஸ் ஃப்ளாக்ஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பண்ணுங்கள் பண்ணுங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க.